எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. இன்றைய பதிவில் எப்பவுமே நம்ம சேனலில் வர கதைகள் மாதிரி இல்லாமல் ஒரு புராண கதையை பார்க்க போகிறோம். மகாபாரதத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் இது. ஏன் என்னுடைய வேண்டுதலை மட்டும் கடவுள் கேட்கவே மாட்டேங்கிறாரு, ஏன் நான் ஆசைப்படுறது எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கேட்டிருப்போம். இந்த கேள்விக்கான பதில இந்த கதையின் முடிவு சொல்லும். இந்த காணொளியின் இறுதியில் உங்களை சோதிக்கிறதுக்கான ஒரு கேள்வியும் இருக்கு. அதனால கடைசி வரைக்கும் இதை முழுசா பாருங்க. பாண்டவர்களுடைய 12 வருட கால வனவாசம் முடிஞ்சு அவங்க அஞ்ஞானவாசம் போக போற நேரம். அந்த சமயத்துல விண்ட சிந்தன் அப்படிங்கிற ஒரு முனிவருடைய தபோவனத்துல பாண்டவர்கள் எல்லாரும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு பிராமணர் பாண்டவர்களை பார்க்க வந்திருந்தாரு. பாண்டவர்களே, உங்ககிட்ட ஒரு உதவி நாடி வந்திருக்கேன். நான் தினமும் யாகத்துக்காக பயன்படுத்துகிற அரணிக்கட்டையை ஒரு மரத்தில் மாட்டி வச்சிருந்தேன். அது அங்கே வந்த ஒரு மானுடைய கொம்பில் மாட்டிக்கிச்சு. அதை எடுக்கிறதுக்குள்ளே இந்த மான் காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. என்னால் துரத்திட்டு போய் அதை பிடிக்க முடியல. நீங்கள் தான் எப்படியாச்சும் அந்த மானை கண்டுபிடிச்சி என்னுடைய அரணிக்கட்டையை மீட்டு தரணும். அது இருந்தால் தான் நாளைக்கு காலையில் நான் ஹோமம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தர் வந்து உதவின்னு கேட்கும்போது அதை செய்யாமல் இருப்பாங்களா பாண்டவர்கள்? மானை தேடி காட்டுக்குள்ளே ஓடினாங்க. அந்த மான் கண்ணில் படும், ஆனால் இவங்க பிடிக்க வரும்போது காற்று வேகத்தில் ஓடிடும். மறுபடியும் முன்னாடி வரும், திரும்பவும் அதே மாதிரி ஓடிடும். இப்படியே ஓடி ஓடி பாண்டவர்களை திக்கு முக்காட வச்சுது அந்த மான். ஒரு கட்டத்தில் பாண்டவர்கள் எல்லாருமே ரொம்ப சோர்ந்து போய் நான் வறண்டு போய் மரத்தடியில் உட்கார்ந்தாங்க. அதை பிடிக்க முடியாமல் போனால் பிராமணருக்கு கொடுத்த வாக்கிலிருந்து தவறிடுவோமே அப்படின்னு எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. தாகம் தாங்க முடியாமல் ரொம்ப துவண்டு போய் இருந்தனால கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா இந்த மானை தேடலான்னு முடிவு பண்ண தர்மர் சகாதேவனை பார்த்து, தம்பி, அந்த மரத்து மேலே ஏறி நீ எங்காவது தண்ணி இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சகாதேவனும் மரத்தில் ஏறி தூரத்தில் ஒரு நீர்நிலை தெரியுது, அங்கே போய் நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறான். அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் அவன் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு குளம் இருந்தது. அங்கே நீர் எடுக்க போன போது திடீர்னு ஒரு அசரீரி கேட்டுச்சு. மாதிரி புத்திரன் சகாதேவனே, இது என்னுடைய குளம். என் கேள்விக்கு பதிலை கூறிவிட்டு பின்பு நீ நீரை எறிந்து அப்படின்னு அந்த அசரீரி சொல்லுச்சு. சுத்தி முத்தியும் பார்த்த சகாதேவன் கண்ணுக்கு யாருமே தென்படாததுனாலையும் தாகத்துடைய வேகத்தாலையும் அந்த அசரீரியை பொருட்படுத்தாம தண்ணீரை குடிச்சான் சகாதேவன். அடுத்த வினாடியே மடிந்து போய் கீழே விழுந்தான். ரொம்ப நேரமாகியும் தண்ணீர் எடுக்க போன சகாதேவன் வராததுனால அடுத்து நகுலனை அனுப்புனாரு. அவனும் திரும்பி வரல. மூன்றாவதா அர்ஜுனனை அனுப்புனாரு. அந்த குளத்துக்கிட்ட போன போது அவனுக்கும் அதே அசரீரி கேட்டுச்சு. நம்ம ஆளுதான் வில்லாலனாச்சே, காண்டிபத்தை வச்சுட்டு சும்மா இருப்பாரா? அசரீரி வந்த திசையை நோக்கி மந்திர அஸ்திரம் ஒன்று வீசினான். உன் பாணம் என்னை ஒன்றும் செய்யாது. முதலில் நான் கேட்கும் கேள்விகளுக்கு விடை சொல், அதன் பிறகு நீ நீரை பருந்தலாம் அப்படின்னு சொன்னதும் அர்ஜுனனுக்கு கோபம் வந்துருச்சு. நான் தண்ணீரை குடிச்சிட்டு அப்புறம் உன் கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு அவனும் போய் தண்ணீர் எடுத்து குடிக்கிறான். இறந்து கீழே விழறான். ரொம்ப நேரம் ஆகியும் மூணு பேரும் திரும்பி வராததால் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வர சொல்லி பீமனை அனுப்புகிறாரு. பீமனுக்கு சாதாரணமாகவே பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வரும். இப்போது தன்னுடைய சகோதரர்களை ஒருத்தன் கொன்று இருக்கான்னு தெரிஞ்சால் சும்மா இருப்பானா? வீராவேசமாக கடும் கோபத்தில் கத்துறாரு. அவர்கிட்டையும் அசரீரி அதே விஷயத்த சொல்லுது. எனக்கு கட்டளை போட நீ யாருடா அப்படிங்கிற வீம்பில் அலட்சியமாக போய் அந்த தண்ணியை குடிக்கிறாரு பீமன். அவரும் மடிந்து போய் கீழே விழுறாரு. தண்ணி எடுக்க போன யாரையுமே காணோங்கிற கவலையில் வேற வழி இல்லாமல் இப்போ தர்மரே கிளம்பி வராரு. குளத்துக்கிட்ட தம்பிகள் மாண்டு கிடக்கிறத பார்த்த அதிர்ச்சியிலையும் தாகத்தோட நெடுந்தூரம் நடந்து வந்த களைப்பாலையும் மயக்கம் போட்டு கீழே விழறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு கோர ஸ்வரூபமாக ஒரு பூதம் வருது. பாண்டவர்கள் ஒவ்வொருவரையும் போய் உத்து உத்து பார்க்குது. கோபம் தலைக்கேற அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருது. யார் இந்த பூதம், ஏன் திடீர்னு இந்த இடத்துக்கு வரணும்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு இந்த காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. ட்விஸ்டே அங்கே தான் இருக்கு. அதெல்லாம் சரி, பாண்டவர்கள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி மகாபாரத போர் நடந்ததுன்னு கேட்குறீங்களா? சொல்றேன். மயங்கி கிடந்த தர்மருக்கு கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் தெளியுது.
தான் உயிரை காப்பாத்திக்க முதல்ல தாகத்தை தீக்கணும்னு முடிவு பண்ணவர் தண்ணி குடிக்க மறுபடியும் குளத்துக்கு போறாரு. அவருக்கும் அதே அசரீரி கேக்குது, இவர தர்மராஜே மற்ற நால்வர் மாதிரி அசரீரி சொன்னதை மீறி தண்ணியை குடிச்சிருவாரா? ஐயா, நீங்கள் தாராளமாக வினாக்களை தொடுக்கலாம், என்னால் இயன்றவரை குற்றமர பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே அசரீரி ஒன்றன் பெண் ஒன்றாக கேள்விகளை கேட்க ஆரம்பிக்குது. தர்மபுத்திரரும் அதுக்கான பதிலை சொல்றாரு. இவருடைய பதில்களை கேட்டு மகிழ்ந்து போன அந்த குரல் கடைசியா ஒரு வரம் கொடுக்குது. அதாவது, இந்த நாலு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு உயிர் கொடுக்கறேன், அந்த ஒருத்தர் யாருன்னு நீயே முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு தர்மர் சகாதேவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த அசரீரிக்கு ஒரே ஆச்சரியம், இந்த நால்வரிலேயே உனக்கு பீமனைத்தானே ரொம்ப பிடிக்கும், அவன் மேலதானே அதிக பாசம், இல்ல அர்ஜுனனை நீ காப்பாத்தினா கூட அவன் ஒரு சிறந்த போர் வீரன், உனக்கு துணையா நிற்பான், இவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு நீ ஏன் சகாதேவனை கேட்கிற அப்படின்னு கேக்குது. அதுக்கு யுதிஷ்டர், போர் புரிந்து வாழ்க்கையில வெற்றி பெறது என்னுடைய குறிக்கோள் இல்லை, அது மட்டும் இல்லாம என்னுடைய தந்தை பாண்டுவுக்கு குந்தி மாத்திரின்னு ரெண்டு மனைவிகள், ரெண்டு பேருமே எனக்கு தாய்மார்கள் தான். நான் பீமன் அர்ஜுனன் மூணு பேருமே குந்திக்கு பிறந்தவங்க, சகாதேவனும் நகுலனும் மாந்திரிக்கு பிறந்தவங்க. என்னுடைய தாயாரான குந்தி தேவிக்கு சேவை செய்ய நான் இருக்கேன், இறந்து போன தாயார் மாந்திரிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்யறதுக்கு அவருடைய மகன் ஒருத்தன் வேணும், அந்த தாய்க்கு மகன் இல்லாம போகிறபடி நடந்துக்கிறது தர்மமாகாது, அதனாலேயே சகாதேவனுக்கு உயிர் கொடுக்கும்படி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன அந்த அசரீரி, உன்ன மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மை யாருக்குமே வராது, அதனால உன்னுடைய நான்கு சகோதரர்களுக்கும் உயிர் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அவங்க நாலு பேரும் ஏதோ தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சாங்க. அவங்களுக்கு இருந்த பசி தாகம் எதுவுமே இப்ப இல்லை. இப்போ தர்மர் அந்த அசரீரியை பார்த்து, என்னுடைய சகோதரர்களை தேவர்களால கூட வெல்ல முடியாது, அப்படிப்பட்ட வீரர்களுடைய உயிரவே நீ எடுத்திருக்கேன்னா நீ சாதாரண ஆளா இருக்க முடியாது, உண்மையை சொல்லு, நீ யாரு, யார் அனுப்பி நீ வந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்போதான் அந்த அசரீரி உருவு கொண்டு வந்து, நான் தான் தர்மதேவன், கண்ணன் சொல்லியே நான் வந்தேன், உன்னுடைய தர்மத்தை சோதிக்கவே இத்தனை கேள்விகளையும் கேட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆமாங்க, இது எல்லாமே கிருஷ்ண பரமாத்மாவுடைய நாடகம். அதாவது, வனவாசம் முடிஞ்சு பாண்டவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே வரக்கூடாது, அவங்கள காட்டுக்குள்ளேயே வச்சு அழிச்சிடணும் அப்படின்னு துரியோதனன் முடிவு பண்ணுறான். அதுக்காக காளமா முனிவரை கூப்பிட்டு ஒரு யாகம் வளர்க்க சொல்கிறான். அந்த யாகத்திலிருந்து வெளிவர்ற பூதத்தை வச்சு பாண்டவர்களை அழிக்கிறது தான் அவனுடைய திட்டம். இதில் என்ன ஒரு செய்தினா, காளமா முனிவர் நடத்த போகிறது அபிசார யாகம். அந்த வேள்வியிலிருந்து வர்ற பூதத்துடைய வருகை என்னைக்கும் வீணாகக்கூடாது. அந்த பூதத்தை யார் மேலே ஏவி விடுறோமோ, அவங்கள கொல்ல முடியலன்னாலோ, இல்லை அவங்க ஏற்கனவே இறந்திருந்தாலோ, யார் இந்த பூதத்தை ஏவி விட்டாங்களோ அவங்க மேலேயே அது பாஞ்சிடும். இது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் காளமா முனிவர் வேற வழி இல்லாமல் இந்த யாகத்தை வளர்த்துறாரு. அதிலிருந்து கோர ஸ்வரூபமாக ஒரு பூதம் வெளியில் வர, பாண்டவர்கள் ஐவரையும் கொன்று வா அப்படின்னு அதுக்கு கட்டளையிடுறாரு. இந்த விஷயம் இப்போ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிய வருது. பாண்டவர்களை காப்பாத்துறது அவர் பொறுப்பு தானே, என்ன பண்ணலான்னு கண்ணன் யோசிக்கிறாரு. இப்போ போய் துரியோதனங்கிட்ட நீ பண்ணுறது தப்பு, இப்படியெல்லாம் பண்ணாதன்னு சொன்னால் அவன் மனசை மாற்ற முடியாது. வெளியில் வந்த பூதத்துக்கிட்ட போயும் நீ இதை பண்ணாதன்னு சொல்ல முடியாது. பாண்டவர்கள்கிட்ட விஷயத்த சொல்லி நீ மறைஞ்சுக்கோன்னு சொன்னால் நாங்கள் சத்திரியர்கள் இதுக்கெல்லாம் பயந்துட்டு ஓடி ஒளிய மாட்டோன்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் யாரும் நம்ம சொல்கிறத கேட்க போகிறதில்ல. ஆனாலும் பாண்டவர்களை நாம் தான் காப்பாற்றி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஒரு திட்டமும் தீட்டுறாரு. கிருஷ்ணரின் கட்டளையின் பேரில் தான் தர்மதேவன் இங்கே ஒரு நச்சு பொய்கையை உருவாக்கி பாண்டவர்களை மரணமடைய வைத்து மீண்டும் உயிர் கொடுக்கிறாரு. பிராமண உரு கொண்டு வந்து அங்கே உதவி கேட்டதும் தர்மதேவன் தான். இப்போது காளமா முனிவன் அனுப்பிய பூதம் வந்து அந்த இடத்துக்கு வந்து பார்க்குது. தர்மபுத்திரரை பார்த்து அவர் மயங்கி கிடக்கிறத இறந்துட்டார்னு நம்புது. மற்ற நால்வரும் ஏற்கனவே இறந்து போய் கிடக்கிறாங்க. அதனால் வேள்வி செஞ்ச இடத்துக்கே போய் காளமா முனிவரை கொன்னுட்டு அந்த யாகத்துக்குள்ளேயே மறைஞ்சிருது. ஆக மொத்தத்தில் பூதத்தால் சாக இருந்தோம், அதிலிருந்து தப்பிச்சோங்கிற விஷயமே பாண்டவர்களுக்கு தெரியாது. இதிலிருந்து என்ன தெரியுது? நமக்கு தெரிஞ்சு கடவுள் நம்மளை காப்பாத்துறது சில சமயங்களில் மட்டும்தான்,
நமக்கு தெரியாமலேயே நம்மளை ரட்சிப்பது பல சமயங்களில். சில விஷயங்கள் நடந்தால் நாம் நல்லா இருப்போம்னு நினச்சி கடவுள்கிட்ட வேண்டுவோம், ஆனால் சில சமயங்களில் அது நடக்காமல் போகும். அதுக்குன்னு கடவுள் நம்ம பிரார்த்தனைகளை கேட்கலங்கிறது அர்த்தம் கிடையாது. உண்மையிலேயே நாம் வேண்டது நடந்தால் நாம் சந்தோஷமாக இருப்போமா இல்லை கஷ்டப்படுவோமாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். அந்த கஷ்டத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக கூட அந்த விஷயத்தை நடக்க விடாமல் அவர் பண்ணியிருக்கலாம். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் நம்ம மனசு தூய்மையாக இருக்கும்போது, நம்ம பக்தி உண்மையாக இருக்கும்போது, நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் வேண்டுனாலும் வேண்டாட்டியும் இறைவன் என்றைக்கும் உங்களுக்கு துணையாக இருப்பார். இப்போ கேள்வி நேரம். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், அந்த கேள்விகளையெல்லாம் கேட்டது தர்மதேவன், அதுக்கு பதில் சொன்னது தர்மன். அப்போது அந்த 124 கேள்விகளும் எப்படி இருந்திருக்கும்? எல்லாமே தர்மங்கள் தான். ஒரு மனுஷன் தெரிந்து கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள். அந்த 124 கேள்விகள்லேருந்து ஒரு கேள்வியை மட்டும் இப்போ நான் கேட்குறேன், உங்களுடைய பதிலை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த சந்தோஷம் எது, சிறந்த மகிழ்ச்சி எது? இதுதான் கேள்வி. உங்களுடைய பதிலை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பார்க்கலாம் யாருடைய பதில் தர்மருடைய பதில் கூட ஒத்துப்போகுதுன்னு. இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.